வணக்கம், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு எங்கடா கிச்சனில் நாங்கள் வந்து கரம் சுண்டல் செய்து காட்ட போகிறேன். இப்போ கரம் சுண்டல் என்றும் சொல்லுவாங்க, காரம் சுண்டல் என்றும் இதை சொல்கிறது. ஆனால் நாங்கள் எங்களோட ஊரில் இதை வந்து கரம் சுண்டல் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து அதை 5 மணித்தேர ஊற வச்சு இதில் வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுக்கேன், சோப் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அது அடுத்தது மேங்கோ, மாங்காய் எடுத்து அதையும் சின்ன சின்னனாக கட் பண்ணி இப்படி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய், அதுவும் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, தேங்காய். அடுத்தது வந்து இதில் வந்து மிளகாய்த்தூள், அதாவது கறி மிளகாய்த்தூள், கறிக்கு பயன்படுத்துகிற கறித்தூள். இதில் பச்சை மிளகாய் சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு 3-4 பச்சை மிளகாய். அதேமாதிரி இதில் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கறிவேப்பிலை அதையும் கொஞ்சம் எடுத்து எல்லாம் ஒரு சின்ன சின்னனாக ஓரளவு கட் பண்ணி வச்சுக்கிறேன். கறிவேப்பிலை கடுகு 1/2 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு, உப்பு வந்து தேவையான அளவு. சமையல் எண்ணெய், இது தாளிக்கிறதுக்குரிய சமையல் எண்ணெய், இவ்வளவு தான் நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்களாக எடுத்து வச்சுருக்கிறோம். சரி, இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த கடலையை வந்து அவிச்சு எடுத்துக்கொள்வோம். சமையலுக்கு போக முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ஆல் என்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். சரி தானே, வாங்க இப்போ நாங்கள் சமையலுக்கு போகலாம். சரி, நாங்கள் இப்போ இந்த சட்டியில் தான் நாங்கள் அவிக்க போகிறோம். இது வந்து ஒரு குறைவில்லாமல் முதலே சொன்னால் 5 மணித்தேரத்துக்கு மேலே ஊறி இருக்குது. அதை வந்து கழுவிட்டு இப்போ தண்ணியை மாற்றி வச்சுருக்கிறேன். இதை இப்படியே போட்டு அவிக்க போகிறேன். போட்டாச்சு. இப்போ தண்ணி இதுக்கு போதுமான அளவில் இருக்குது. இது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்காமலும் இதை அவிக்க முடியும். சரி, நாங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சரி, இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நாங்கள் உப்பு சேர்ப்போம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். சரி, நாங்கள் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அவிஞ்சதுக்கு பிறகும் உப்பு சேர்த்துக்கலாம். சரி, திரும்பவும் இருக்கா கலக்கி விட்டுடுவோம். ஓகே, இப்போ வந்து நாம் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடுவோம். இது இப்போ எவ்வளோ நேரத்தில் அவியுதோ அவ்வளோ நேரத்தில் அவியட்டும். அன்னளவாக ஒரு 10-15 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். ஏன்னா கடலை வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறி இருக்குது, அதனால் வெளியாக அவிஞ்சிடும். சரி, இதை மூடிடுவோம். ஆனால் இதை நாங்கள் மூடி விட்டுட்டு நீங்கள் வெளியில எல்லாம் சுற்றி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே பொங்கிடும், நுரநுறையாக வந்து எல்லாம் பொங்கி சட்டி அடுப்பு எல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். சமைக்கும்போது கிட்டவே நிற்கிறது தான் நல்ல விஷயம். சரி, இதை அவிட்டோம், அவிஞ்ச உடனே காட்டுறேன். சரி, இப்போ கணிசமாக அவிஞ்சிருக்கும், ஒரு கப் பார்ப்போம். ஆ, ஓகே, அவிஞ்சிட்டுது. இதுதானே, இப்போ நாங்கள் தண்ணியை வடித்து இதை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்வோம். ஸ்டவ்வை வந்து ஓவனிடுவோம். சரி, இப்போ வந்து நாங்கள் கடலை எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். இப்போ அதை தாளித்து அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கொள்வோம். இப்போ அதில் சட்டி சூடாகினதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். சரி, சட்டி சூடாகிட்டது, எண்ணெயை விட்டுக்கொள்ளுவோம். போதும், எண்ணெய் சூடாகினோடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கொள்ளலாம். சீரகத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த வெங்காயம் மதங்கிறக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்வோம். நல்லா கிண்டி விட்டு வெங்காயத்தை வதக்கிடுவோம்.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து ஒரு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி கலருக்கு வந்து கொண்டிருக்கு. இந்த நேரம் நாங்கள் இந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டையும் இதில் சேர்த்துருவோம். காஞ்ச மிளகாயும் சேர்த்துருவோம். இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் நல்லா பொரிஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த வெங்காயம் இந்த மிளகாய் இதெல்லாம் வந்து இப்போ ஓரளவு பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த நேரம் நான் இதில் வந்து சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். ரொம்ப போட வேண்டாம், தேவையான அளவு சேர்த்துக்கலுங்க. அது இந்த தூளின் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா கொஞ்சம் இதில் வதக்கி எடுக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த மிளகாய் இந்த தூள் எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இந்த நேரம் இதில் வந்து நாங்கள் இந்த கடலையை சேர்க்கலாம். அவிச்ச கடலையை இதில் சேர்க்கிறேன். கடலையை சேர்த்துட்டேன். கறிவேப்பிலையும் இப்போயே சேர்த்துடுறேன். நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. வாசமா சட்டப்படி தான் இருக்கு. சரி, இப்போ கடலை எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து முக்கியமான பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். சரி, இப்போ இதில் தேங்காய் சொட்டு இருக்குது, நான் முன்னமே சின்ன சின்ன வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்துடுவோம். அடுத்து மாங்காய் இருக்குது, சின்ன சின்னாக கட் பண்ணி அந்த மாங்காயும் இப்போ இதில் சேர்த்துடுவோம். தேவையான அளவு இதுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்டா கூடுதலாக சேர்த்துக்கலுங்க, பிடிக்கலைன்னா கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலுங்க. அதே மாதிரி நான் போட்ட வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயம் நான் இன்னும் வதக்காமல் பச்சையாக வச்சுக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்துடுவோம். கடிவெட்டுன்ற சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் பச்சையாக வச்சுக்கொள்வோம் அதை. சரி, இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை இறக்குற டைம் வந்துட்டுது. பார்ப்போம் இருக்கா உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருக்க பார்க்கலாம். சரி, ஒரு கடலை இந்த வெங்காயமெல்லாம் சேர்த்து ஒரு கடத்து சப்பி பார்ப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் நாங்கள் சேர்த்துக்குவோம். தூள் இப்போ இருந்துட்டால் மேலே கொஞ்சம் நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்போ எங்களுக்கு ரெடி ஆகிட்டது. நாங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஓ பண்ணிவிடுவோம். சரி, இதை நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதை வந்து இப்படியே நான் ஒரு டிஷுக்கு மாற்றுறேன். சரி, இதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்த கரஞ்சுண்டல். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாக ரொம்ப அழகாக வந்திருக்குது. நல்ல சுவையாகவும் வந்திருக்கு, நல்ல கலராகவும் இருக்குது. பார்க்கவே வாய் ஊறுற மாதிரி இருக்குது, அவ்வளவு சுவையாக எனக்கு கண்ணுக்கு தெரியுது பார்க்கும்போது. நீங்கள் வந்து எல்லாம் செய்து முடிய கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவை இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. உண்மையாக நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. இரவிலும் சாப்பிடலாம், காலையிலும் சாப்பிடலாம். நார் சத்து கூடினது, விட்டமின்ஸ் கூடினது, அயன் இருக்குது, புரதம் இருக்குது, எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு உணவு. சரி, இதுபோல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க. நல்ல உணவை சாப்பிட்டு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்தவங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இன்னும் ஒரு சிறந்த காணொலியை சந்திக்கிறேன். அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.